My <laughs> love. தமிழகத்தின் தலைசிறந்த ஆன்லைன் மருத்துவமனை முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நிற மாற்றங்கள் குறிப்பாக முகத்தில் ஏற்படுகின்ற கருமையான நிற மாற்றங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற சிகப்பான நிற மாற்றங்கள் நம்மை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறத பார்க்கலாம் ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் மங்குன்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு பக்க விளைவை உருவாக்குறதை பார்க்கலாம் பொதுவாக மத்திய வயதுன்னு சொல்லக்கூடிய முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஒரு சிரமமாக இதை நாம் பார்க்க முடிகிறது இந்தியாவை பொறுத்தவரையிலும் மெனோபாஸ்க்கு பிறகு அல்லது மெனோபாஸ் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இந்த முகமாற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் என்ன செய்தாலுமே இந்த முகமாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் தீராத நோயாக இன்றைக்கு பார்க்கப்படுவதை பார்க்கிறோம் நவீன மருத்துவத்துடைய கோட்பாடுகளுடையபடி பார்த்தோம்னா முகத்தில் ஏற்படுகின்ற மங்கு முகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற அதீத காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற இந்த சிவப்பு நிறமான மாற்றங்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நிறைய முகப்பூச்சிகளை இட்ட இன்டர்நெட்ல யூடியூப்ல சொல்லியிருக்கக்கூடிய எவ்வளவோ இயற்கை மருந்துகளை சாப்பிட்றேன் காய்கறிகளையும் கீரைகளையும் பகங்களையும் உள்ளுக்கு சாப்பிட்றனோ இல்லையோ அரைச்சி அரைச்சி முகத்துல பூசுறேன் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் என்னுடைய முக அழகுக்காக நான் செலவு செய்கிறேன் இருந்தாலும் இந்த நோய் போல என்னை இன்னும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது நூற்றில் குறைந்தது ஐம்பது பேராவது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லைங்களா பள்ளிக்கு போகக்கூடிய பன்னிரண்டு வயது குழந்தை கூட சில நேரத்தில் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த நிறமாற்றத்தை மாற்றுவதற்காக மிக கடுமையாக போராடுவதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த முகத்தில் ஏற்படுகின்ற நிறமாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது முதலாவது உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றம் தைராய்டு மாற்றமோ அல்லது அதுபோல இருக்கக்கூடிய சில வகையான நாளமிழா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றம் முதலாவது பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம் இரண்டாவது சிரமமாக இருப்பது அப்படிங்கிறது மன அழுத்தம் இன்றைக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற ஒரு அழகான பழமொழிக்கான அர்த்தம் என்ன தெரியுமா இன்றைக்கு உடல் மட்டுமல்ல மனதை சார்ந்த நோய்களையும் நாம் முகத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக கூட இந்த முகத்தில் இருக்கக்கூடிய நிற மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு ஹார்மோன் சப்ளிமெண்ட் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத விளக்கு சீராக ஏற்படுவது கிடையாது அல்லது அதீத மாத ஏற்படுகிறது குழந்தையின்மை நோய்க்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊசி மருந்துகள் முதல் கொண்டு அனைத்துமே முகத்தில் ஒரு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம் நான்காவது மது பழக்கம் புகைப்பழக்கம் இன்றைக்கு அமெரிக்காவில் மெலஸ்மாங்கிறது மிகப்பெரிய நோய் நாம் அமெரிக்காவில் பார்க்கக்கூடிய நூறு பெண்களில் குறைந்தது அறுபது பெண்களாவது மெலஸ்மாவினால் அவதிப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகிருக்கக்கூடிய நிறைய இந்தியர்களுக்கும் இந்த மெலஸ்மா பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம் இவற்றை இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமானது காலநிலை மாற்றம் நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஒன்று திடீரென்று இன்னொரு சூழலுக்கு போகும்போது ஹார்மோன் மாத்திரைகளை தெரிந்தோ தெரியாமலோ நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும்போது போது நமக்கு வருகின்ற பக்க விளைவுகள் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இன்றைக்கு இந்த முகத்தில் ஏற்படுகின்ற நிறமாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும் இவை மட்டும் கிடையாது உணவு முறைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதீதமாக எண்ணெய் பொருட்களையும் கொழுப்பான உணவுகளையும் பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய உணவுகளையும் குளிர்சாதன அறையில் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டட் பண்ணப்பட்ட அசைவ உணவுகளை வாங்கி நாம் சமைத்துச் சாப்பிடும்போதும் தோளுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் தண்ணீர் குடிப்பது கிடையாது கழிப்பறையை முறையாக பயன்படுத்துவது கிடையாது மலச்சிக்கல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இந்த முகத்தில் நிறமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் முகம் அப்படிங்கிறது ஏதோ முகம் சார்ந்த நோய் மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் நாம் தடுக்கும் போது நிறைய பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் காட்சி வருது ஒரு பிரயாணம் போனோம் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போனோம் மாத விளக்கையே தள்ளி போடக்கூடிய மாத்திரைகளை போடுறாங்க சிலர்லாம் எப்போவாவது போடுவது சிலரை நான் பார்க்கிறேன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக அதற்கான மருந்துகளை எடுக்கிறாங்க அப்போ அது உடல்ல முகத்துல மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது முதல்ல நம் அனைவருமே இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றுவதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு முகத்தில் ஏற்படுகின்ற புள்ளிகள் கருமையான நிறமாற்றங்களாக இருந்தாலும் சிகப்பான நிறமாற்றங்களாக இருந்தாலும் அவற்றை குணப்படுத்துவது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நவீன மருத்துவம் என்னதான் இந்த ருசேஷியாவையும் மெலஸ்மாவையும் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் வைத்திருந்தாலும் கூட இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு சிகிச்சையை எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோய் மிகப்பெரிய அளவில் தீர்க்கக்கூடிய தான் எப்படி இந்த அதிசயம் நிகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களிலயுமே ஒவ்வொரு வகையான தோஷங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறத பார்க்கலாம் உதாரணத்திற்கு பெருங்குடல் இந்த பெருங்குடலுடைய ஆதிக்கமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வாதம் தான் ஏன் வந்து ஒருத்தருக்கு பக்கவாதம் ஏற்படும் போது மூட்டு வழிகள் ஏற்படும் கடுமையான வாத நோய்கள் ஏற்படும் நம்ம எனிமா கொடுக்கிறோம் அப்படின்னா அவை உள்ளே சென்று அந்த வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய வாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்ததேயானால் எல்லா விதமான வாத நோய்களும் தீர்ந்து விடுவதை பார்க்க முடியும் அதே போல பித்தம் அப்படிங்கிறது தோல் அப்படிங்கிறது பித்தத்துடைய வாதத்துடைய மிகப்பெரிய ஒரு காம்பினேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னதான் தோலுங்கிறது வாதத்துடைய அடிப்படை ஸ்தானமாக இருந்தாலும் கூட பித்தத்துடைய தன்மை அந்த தோலுடைய ஆரோக்கியம் தோலுடைய நிறம் தோளுடைய ஈரப்பதத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ தோலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் குறைப்பதற்கான முழுமையான ஒரு சிகிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் அது வந்து சாதாரண நோயோ அல்லது தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய ரொசேஷியா மற்றும் மங்கு அல்லது மெலஸ்மா சம்பந்தப்பட்ட நோயாக எதாக இருந்தாலுமே அவை வேகமாக குறைந்து போவதை பார்க்க முடியும் ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகின்ற சிகிச்சைகள் சமண சிகிச்சை சோதன சிகிச்சை காயக்கல்ப சிகிச்சை ஒருங்கிணைந்த சிகிச்சை முழுமையாக எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாகவே மாறிவிடுவதை பார்க்க முடியும் இந்த ரொசேஷியா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகள்லையும் சிகப்பு நிறமான அல்லது ஒரு பிங்க் கலரில் அப்படியே அந்த ஃபேஸ் மாறுவதை பார்க்க முடியும் நம்ம அந்த ஃபேஸில் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விசிபிளாக பார்க்க முடியும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை முகப்பரு பிரச்சனைகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுறத பார்க்கறோம் ஏன்னா இதுலேயும் சில நேரங்களில் கட்டிகள் வருவதை நம்ம பார்க்க முடியும் திரும்ப திரும்ப ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது ரொசேஷியாவில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பயங்கர பீக்கில் இருக்கும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது திருப்பி டபுள் ஸ்ட்ராங்காக திருப்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு வரும் திருப்பி இருக்காது ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருத்தத்துடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே இந்த சிரமம் இருப்பதை பார்க்க முடியும் முறையாக பித்தத்தை வெளியேற்றக்கூடிய சோதன சிகிச்சை அதாவது பேதிக்கு மருந்து கொடுப்பது பேதிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ணணும் பூர்வ கர்மம்னு சொல்லுவோம் நோயாளியுடைய வயது நோயுடைய தன்மை நோய் பாதித்திருக்கக்கூடிய பகுதிகள் ஸ்ட்ரக்சரலாக பெரிய டிஃபார்மிட்டி ஆகிருக்காங்கிறத உணர்ந்து கொண்டு அதற்கு முறையாக கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை மருந்தூட்டப்பட்ட நெய்யை முதல் நாள் இருபது மில்லியில் ஆரம்பித்து கடைசியில் ஆறுநூறு மில்லி வரை கொடுத்து அந்த ஏழு நாட்களுமே முழுமையான பத்தியத்தோடு உடற்பயிற்சி தியான பயிற்சி உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய முறையான ஒரு சிகிச்சையோடு ஏழாம் நாள் காலை எழுந்தவுடனேயே மறுக்காரன் காய் அதிமதுரம் பாலிலிட்டு காய்ச்சிய கஷாயத்தை உள்ளுக்கு கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் பித்தம் சார்ந்த வாதம் சார்ந்த கழிவுகள் அப்படியே உடலை விட்டு வெளிவருவதை பார்க்க முடியும் ஒரு அமெரிக்கன் அம்மா ஒருத்தர் நாற்பத்தி ஒன்பது வயது இந்த ரொசேஷியாவில் கடுமையான பாதிக்கப்பட்டிருந்தார் இந்தியா வர்றதுக்கே அவருக்கு கடுமையான பயம் இருந்தாலும் அவருடைய நண்பர் ஒருவர் ஏற்கனவே நம்முடைய மருத்துவமனையில் இந்த சிகிச்சை எடுத்து குணமானதுனால ஏன் வந்து போய் ஒரு நாலு வாரம் இருந்து உடல் கழிவை வெளியேற்றி உடலை பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவருடைய பரிந்துரையினோட பேரில் வந்திருந்தார் அவர் வந்தது ஒரு சாதாரண டீடாக்ஸ்க்காக தான் ஆனால் ரொசேஷியா அவருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது எவ்வளவு ஒஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலில் அவங்க போனாங்கன்னா போயிட்டு வந்த பிறகு இந்த கோழி வந்து நெருப்பில் சுட்டா எப்படி இருக்கும் ஒரு கிரில்டு சிக்கன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் மாறிடும் அவங்களுக்கு நம்முடைய சோதனை சிகிச்சையுடைய இயல்புகளை புரிந்து கொண்டு நம்முடைய மருத்துவமனையிலேயே தங்கி நான்கு வாரம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டது அவங்க வந்தது டீடாக்ஸ்க்கு ஆனால் அவங்க திரும்ப போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரொசேஷியா ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி சால்வ் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சன் பாத் எடுக்கணும்னு சொல்லி சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு போய் அந்த ஹோட்டலில் தங்கி ஒரு நாள் முழுவதும் வெயில் குளியல் எடுத்துக்கூட அவர்கள் முகத்தில் எந்த விதமான அசௌகரியமான மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடியும் ஸோ ஆயுர்வேதத்தில் வழங்கக்கூடிய சமண சிகிச்சை சோதன சிகிச்சை காயகல்ப சிகிச்சை தேவைப்பட்டால் இவை அனைத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது எவ்வளவு நாட்பட்ட முகமாற்றங்கள் அது முகப்பருவாக இருக்கலாம் அது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய நிறமாற்றமாக இருக்கலாம் கருமை நிறமாற்றமாக இருக்கலாம் சிவப்பு நிறமாற்றமாக இருக்கலாம் சமயத்தில் வெண் தோள்கள் சம்பந்தப்பட்ட வெண்ணிற புள்ளிகளாகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலுமே சமன சிகிச்சை சோதன சிகிச்சை காயகல்ப சிகிச்சை மற்றும் ஒருங்கிணைந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது அந்த நோய் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் குணமாவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வழிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் வீட்டில் இருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளைப் பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை தொடர்பிற்கு பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து